சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்தால் அது அடுத்த நொடிப்பொழுதிலே பல லட்சம் பேர்களுக்கு சென்று விடுகிறது. இங்கு இளைஞர் ஒருவர் இமையில் ரத்தம் சொட்ட சொட்ட தனது தாய், தகப்பன், உடன் பிறந்த அண்ணனை குற்றம் சொல்கிறார். இவரின் கதறலை பலரும் கேலி செய்து வருகின்றனர். ஆனால் சிலரோ இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தனது பரிதாபத்தினை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறித்த இளைஞர் சென்னையைச் சேர்ந்தவர். இவரை அவரது குடும்பத்தினர் மிகவும் அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் கூறுகிறார். இவரது கைகளை கவனித்தால் அவர் சற்று ஊனம் என்றே தெரிகிறது. அதனால் வேலை எதுவும் செய்ய இயலாத காரணத்தினால் குடும்பத்தினர்களை இவ்வாறு கொடுமைப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் வீடு, இதுதான் எங்கள் வீடு, இதுதான் எங்கள் வீடு. அவனுக்கு ஒரு சாப்பாடா, எனக்கு ஒரு சாப்பாடாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சாப்பாடா, எனக்கு ஒரு சாப்பாடாங்க. என்னை போட்டு கொல்றாங்க, மண்டையெல்லாம் ரத்தமாக ஒழியுதுங்க. இங்கே இருந்து மண்டையிலேருந்து கண்ணாண்ட மேலே இருந்து உயிர் போயிடுச்சு. இந்த இடத்துல அடித்தா உயிர் போயிடுங்க. உயிர் போயிடுச்சுனா யாருங்க பொறுப்பு? எங்கள் அம்மா பேர் துளசி, எங்கள் அப்பா பேர் ஆர் மோகன், எங்கள் அண்ணன் பேர் எம்பிங்க. மூணு பேரையும் ஜெயிலில் தூக்கி போடுங்க. மூணு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க உடனே. மனுஷங்களா மிருகங்களா என்ன என்னன்னு தெரியல. மண்டையில் அடித்து ரத்தமாகவும் ஒழியுதுங்க. டெய்லி டெய்லி சாவடிக்கிறாங்க. இவங்களாம் மனுஷ ஜென்மமா மிருக ஜென்மமானே தெரிலங்க. கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் தாங்க முடியலங்க. அடித்து சாவடிக்கிற அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, எனக்கு ஒரு சாப்பாடு. இது இவங்க என்ன மனுஷனா என்ன ஜந்துவா என்ன தெரியல. தூக்கி உடனே ஜெயிலில் போட்டுருங்க. அவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. அவங்களாம் மனுஷ ஜென்மமே இல்லை. ரத்தமா ஒழியுதுங்க. மண்டை ஒளி தாங்கலங்க, ஒளி தாங்கல. எல்லாரும் பாத்துக்கோங்க. உடனே இந்த நியாயத்தை கேட்டு தட்டிக்கணுங்க. இது யாராவது கண்டிப்பா கேட்டு எத்திடுறீங்க. இவங்க எங்க அண்ணன் பேர் எம் விக்னேஷ், எங்க அப்பா பேர் ஆர் மோகன், எங்க அம்மா பேர் எம் துளசி, என் பேர் எம் சந்தோஷ்குமார். என்னை போட்டு கொல்றாங்க. மண்டையிலிருந்து ரத்தமா ஒழியுதுங்க. ஒளி தாங்க முடியலங்க. உயிர் என் உயிரை போட்டு கொல்றாங்க. நானும் உயிர் தானே. என் உயிரை போட்டு கொல்றாங்க. இதாங்க எங்க வீடு. இத பாருங்க, இதாங்க எங்க வீடு. இதாங்க வீடு டேங்கு இருக்கு பாருங்க. இதான் எங்க வீடு. கொல்றாங்க. ஜோதி பாஸ்கர், மருதுபாணி நகர், பாடையூர், ரெடியில் சென்னை 52 52ங்க. இதான் அட்ரஸ். யாராவது வந்து கண்டிப்பா கேளுங்க. இத சாவடிக்கிறாங்க. என் உயிரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறாங்க. சாப்பாடு கூட ஒழுங்கா போட மாட்டாங்க. சாப்பாடு கூட ஒழுங்கா போட மாட்டாங்க. மண்டையில இருந்து ரத்தமா வழியுதுங்க. இங்க பாருங்க, மண்டைய உடைச்சுதாங்க. இங்க பாருங்க. ஐயோ, என்ன சாவடிக்கிறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னால முடியல. மூணு பெரிய தூக்கு தண்டனை, மரண தண்டனை போட்டுருங்க. நான் இறந்தா யாருக்கும் எதுவும் எந்த இதுவுமே பண்ணாதீங்க.